வெளியே போகும்போது இவர் வந்து டேனியோட அன்னைக்குன்னு வெளியே போகும்போது டக்குன்னு என்ன பண்றாங்க, செக்யூரிட்டிலாம் வந்துடுறாங்க. எப்படியாவது இந்த பொண்ணை என்கிட்ட பேச வைக்கணும், எப்படியாவது இந்த பொண்ணை வந்து என்ன லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்பிச்ச இடத்துல வந்து உட்காந்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாள் வந்து சாப்பிடும். என்னோட லைஃப், என்னோட கிரிக்கெட் கெரியர், இந்த பேஷன் வந்து ஸ்டார்ட் ஆனதே இந்த ஒரு இடத்துலதான். இதுல ஜெயிச்சுனா நம்ம வாழ்க்கை மாறிடும் நினைச்சேன், ஜெயிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்துல இருக்காரு, வருத்தத்துல இருக்காரு, அழுகையில இருக்காரு. ஹாய், நான் RJ Sha, ஷாவை சலகுட்டீஸ். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு ஷாபூத்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ஸ்பைரிங்கான லவ் ப்ரொபோசல் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து என்னுடைய மனைவி சாண்டி அவங்களும் வந்து இந்த வீடியோக்குள்ள வந்து வரப்போறாங்க. ரொம்ப நாளாக நான் ஷாபூத்ரிக்குள்ள வரணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு நல்ல வீடியோவில், உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவில் வந்தால் நல்லாயிருக்கும், அதனால் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நாளாக பிடிச்ச ஒரு வீடியோ, ஒரு 4 பேரோட லவ் ஸ்டோரி டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். அதுவும் ஒரு காமெடியனுடைய லவ் ஸ்டோரி வேறு இருக்குது, அது வேறு லெவலில் இருக்கும். அவர் காமெடியன் மட்டும் சொல்லக்கூடாது, நிறையா வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் வந்து பண்ணியிருக்காரு. அந்த லவ் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லவ். ஸோ இந்த 4 லவ் ஸ்டோரி 4 லவ் ப்ரப்போசல் வந்து பார்க்க போகிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிடி சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர், ஆனால் இந்தியாவில் நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்துருக்குறாங்க. ஸோ அவர் வந்து இந்தியாவில் வச்சு தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து நினச்சாரு. அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியும் வந்து நம்ம படித்தோம், அதுலேயும் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. டேனி அப்படின்ற ஒரு பொண்ணு, ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎலுக்கும் வந்துருக்காங்க. ஸோ ஐபிஎல்ல வந்து ஏபிடியோடு இருக்கும்போது டெல்லியில் வந்து மேட்ச். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஐபிஎல் டைம்லே வந்து ரிங்கெல்லாம் வாங்கி வச்சிடறாப்புல, ரிங்கு வாங்கி வச்சுட்டு இவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னு இருக்காப்புல, நினச்சிட்டு இருக்கும்போது வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது இவர் வந்து டேனியோட அன்னைக்குன்னு வெளியே போகும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, செக்யூரிட்டிலாம் வந்துடுறாங்க, புதுசாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. உடனே ஏபிடிக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. டக்குன்னு வந்து அவங்க டேனியை பார்த்து வந்து என்ன சொல்கிறாரு, தெரில திடீர்னு வந்து செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லியில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனா அதுக்காக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நம்ம அந்த செக்யூரிட்டியோடய போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியோடையே வந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால் போகிறாரு. தாஜ்மஹால் போய் அந்த பொண்ணுக்கு வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டேனிக்கு வந்து லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. லவ் ப்ரப்போஸ் பண்ணோடனே டக்குன்னு வந்து செக்யூரிட்டியாக வந்தார்ல, அவர் ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிரு. செக்யூரிட்டியாக வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கேமரா எடுக்க ஆரம்பிச்சிடாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் அந்த பர்த்டேக்கெலாம் வந்து டொப்புன்னு வெடிச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி வெடிச்சு விட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஏபிடியே என்ன பண்ணியிருக்கிறாப்புல, பிளான் பண்ணி தான் அந்த 3 பேரை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க லவாங்கிக்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்களாம் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி தான் அவர் தாஜ்மஹாலுக்கு முன்னாடி வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா தாஜ்மஹாலை விட பெட்டர் பிளேஸ் எதுவுமே கிடையாது, இந்தியாவில் தான் என் லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதனால நான் ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிடி வந்து சொல்லியிருக்கிறாப்புல. ரோஹித் சர்மா ரித்திகாவோட லவ் ஸ்டோரி தான். ஸோ இவங்களோட லவ் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு போய் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு லவ்வர்ஸாக மாறியிருக்காங்க. ஸோ ரித்திகா வந்து ஸ்போர்ட்ஸ் மேனேஜராக இருந்திருக்காங்க. நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மேனேஜராக ப்ரொஃபஷனலாக வந்து டீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம ரோஹித் சர்மாவும் வந்து இருக்காரு. ஸோ இந்த கட்டத்தில் ரோஹித் சர்மாவை அடிக்கடி பார்த்து மீட் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்பும் ரித்திகாவுக்கு அதிகமாகவே கிடச்சிருக்கு. ஸோ இப்படி இந்த ஒர்க்கு ப்ரொஃபஷனல் இப்படி போயிட்டுருக்கக்கூடிய கட்டத்தில் ரோஹித்தும் ரித்திகாவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து மாறுறாங்க. சோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கக்கூடிய கட்டத்துல ரோஹித்க்கு ரித்திகாவை என்னன்னு தெரியல ரொம்ப வந்து பிடிச்சு போச்சு. எப்படி ஆச்சு நான் ரித்திகாக்கு வந்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஐடியாஸ் வந்து பார்த்துட்டு இருந்தார். பட் அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து ஸ்பார்க் ஆச்சு. சோ நம்ம என்ன நினைப்போங்க, ஒரு லீடிங் ஒரு செலிபிரிட்டியான ஒரு கிரிக்கெட்டர், சோ அவரு வந்து எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு லவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு 5-star ஹோட்டல்லையோ இல்ல ஒரு பெரிய ஒரு ஏதாவது ஒரு இடத்துல போய் ரொம்ப காஸ்ட்லியா ரொம்ப ரிச்சா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு ரோஹித் சர்மா ரித்திகாவும் இருந்திருக்கு.
அதாவது பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹேசல 2011ல வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியில வந்து மீட் பண்றாரு. ஸோ அந்த பார்ட்டியில வந்து யுவராஜ் சிங்க்கு வந்துட்டு பயங்கரமா ஹேசலோட ஸ்மைல் பிடிச்சு போயிருக்கு. ஸோ அந்த ஸ்மைல் பிடிச்சு போனதுக்கு அப்புறம் அவங்களையே பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் அவங்க கிட்ட ஒரு தைரியம் வரவழைச்சிட்டு அவங்க கிட்ட போய் சொல்றாரு, நீங்க பாடி கார்டு படத்துல சூப்பரா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ பாடி கார்டு படம் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து நடிச்ச காவலன் படம் தான் வந்து ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க. ஸோ அதுல ஒரு லீட் கேரக்டர்ல வந்துட்டு ஹேசல் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்ல நம்ம தல அஜித் அவர்கள் நடிச்ச பில்லா படத்துல செய் ஏதாவது செய் பாட்டுல வந்துட்டு ஹேசல் வந்து டான்ஸ் ஆடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெருசா வந்து தமிழ்ல அவங்க நடிக்கல, முழுக்க முழுக்க பாலிவுட்லயே வந்து அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கட்டத்துல யுவராஜுக்கு வந்து ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் போய் ஹேசல் கிட்ட சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஹேசல் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நகண்டு போறாங்க. பயங்கரமா நோஸ் கட் ஆயிடுச்சு யுவராஜுக்கு. எப்படியாச்சும் இந்த பொண்ணை என்கிட்ட பேச வைக்கணும், எப்படியாவது இந்த பொண்ணை வந்து என்ன லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹேசலோட மொபைல் நம்பர் கண்டுபிடிச்சு ஹேசலுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாரு. மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் வந்து சொல்றாரு, என்ன என் கூட காஃபி வந்து வரீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹேசல் வந்து ரிப்ளை பண்றாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த டைம் அந்த டேட் வரும்போது மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நோஸ்கட் பாத்தீங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவைல இருந்தே கிட்டத்தட்ட 8 தடவை நோஸ்கட் வந்து யுவராஜுக்கு வந்து ஹேசல் கொடுத்துருக்காங்க. ஸோ 2011ல ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாகவே வந்து எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கும் வந்தது பாத்தீங்க அப்படின்னா யுவராஜ் வந்து கேன்சர் டயக்னோசிஸ் ஆன அந்த ஒரு நியூஸ் தான். ஸோ அந்த கேன்சர் டயக்னோசிஸ் ஆனதுக்கு அப்புறம் யுவராஜ் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கே போயிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாமே அவரோட போட்டோஸ்லயும் பார்த்தோம். அவர் வந்து கிரிக்கெட் பக்கமே வராம இருந்தாரு. முழுக்க முழுக்க இந்த கீமோ இந்த கேன்சர் பேட்டில் அவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல ஹேசல் யுவராஜ் கிட்ட போய் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு என்னை அவாய்ட் பண்ணி என்னை இவ்வளோ நாள் வந்து வேணாம் பெருசா வந்து கண்டுக்காம இருந்த ஒரு பொண்ணு நான் கேன்சர் பேட்டில் வந்து இப்படி கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் வருவாளா என்கிட்ட அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த யுவராஜுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அப்படி பேசிட்டு கிட்டத்தட்ட 2014ல பார்த்தீங்க அப்படின்னா ஹேசலுக்கு திரும்பவும் வந்து கேட்குறாரு. அதாவது நமக்கு வந்து காஃபி போகலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட காதல் கதை வந்து தொடருது. ஸோ காதல் கதை தொடர்றதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் வரத்துக்கு முன்னாடியே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா, ஸோ அதுக்கப்புறம் என்னை வந்து ஏற்றுப்பாளா, கேன்சர் வந்ததுக்கப்புறம் ஏற்றுப்பாளா நினச்சிட்டு இருந்த எனக்கு கேன்சர் வந்து இந்த பேட்டில் வந்து நான் வந்து வின் பண்ணுறதுக்கும் சரி இதுக்கப்புறம் என் லைஃப்பில் இவ வந்தது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி யுவராஜ் வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே ஹேசல் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து யுவராஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹேசல் அண்ட் யுவராஜ் அண்ட் ஹேசல் வந்து 2016ல அவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நாலாவது லவ் ப்ரப்போசல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா அவருடைய லவ் ப்ரப்போசல். இனியா அவர் காமெடியெலாம் பண்ணுவார், கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவரோட லவ் ப்ரப்போசல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வித்தியாசமான லவ் ப்ரப்போசல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 93-94 வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு சினிமாக்காக வந்து வந்துடுறாப்புல ஒரு டேரக்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி 2000வது வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனுநீதி அப்படின்ற ஒரு படம் வந்து பண்ணுறாப்புல. ஸோ மனுநீதி படம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பெரிய அளவில் போகலை. அதுக்கப்புறம் வடிவேலவர்களுக்கு நிறையா காமெடி எழுதுறாரு, எழுதிக்கிட்டே இருக்காரு. ஸோ எழுதிக்கிட்டே இருக்கும்போது 2008 இம்சை அரசன் 23 புலிகேசி வந்து மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலவர்கள் காமெடியனாக முழு நேர ஒரு காமெடியன் கம் ஹீரோவாக அந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. அந்த படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகுது. ஃப்ளாப் ஆனோடனே தம்பிராமை அவர்கள் ஃபீல் பண்ணுறாரு, 93 ட்ரை பண்ணோம், இப்போ மறுபடியும் வந்து ஆரம்பித்த இடத்துல வந்து உட்காந்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வந்து சாப்பிடல, தூங்கலை. ஏன்னா இப்போவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ அப்படி கஷ்டப்படும் போது வந்து அவங்க தம்பிகள் தான் வந்து அவங்களுடைய பசங்க ரெண்டு பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன், ரெண்டு பேரையும் வந்து படிக்க வைக்கிறது வந்து அவங்க தம்பி தான். அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்டே எவ்வளோ நாள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறது, இதில் ஜெயிச்சுட்டா நம்ம வாழ்க்கை மாறிடும்னு நினச்சேன், ஜெயிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தில் இருக்காரு, வருத்தத்தில் இருக்காரு, அழுகையில் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 கழிச்சு எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி பார்த்து, டே தம்பிராமையா இவ்வளவு அடி வாங்கியும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கியடா, ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்து வந்து சொல்லியிருக்காரு. அன்னையிலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வந்து நான் நானே வந்து லவ் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய தோல்வியாக இருந்தாலும் சரி, என்னுடைய மைனஸாக இருந்தாலும் சரி, அது என்னுடைய தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு என்னை முழுசாக வந்து லவ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வர ஆரம்பிச்சது. அப்படி பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் மைனா படம் வந்தது. மைனா படத்தில் வந்து நான் நடிக்க ஆரம்பித்தேன், நேஷனல் அவார்டு கிடச்சது. அதுக்கப்புறம் 10 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃப்ளை FLY, ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய கண்ணு வந்து சுமாராக இருந்தாலும் சரி, உன் மூக்கு சுமாராக இருந்தாலும் சரி, உனக்கு முடி இல்லைனாலும் சரி, உன் கண்ணை வந்து சரியில்லைனாலும் சரி, உனக்கு தொப்பை இருந்தாலும் சரி, உன் பண்ணில் வந்து ஒரு 20 கேப் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய உருவமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்று நீ நேசி,
ஒன்ன நீ லவ் பண்ணு, அது வந்து உனக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த லவ் எல்லாத்தையும் வந்து பார்க்கும் போது, இந்த அன்பு எல்லாத்தையும் வந்து பார்க்கும் போது, மற்றவங்க நம்ம மேல லவ் வைக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்கு, நம்ம மேலேயே நம்ம லவ் வைக்கிறது, நம்மளை நம்மளே ஐ லவ் யூ சொல்லிக்கிறது, நம்மளை நம்மளே முத்தம் கொடுத்துக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வீடியோ வந்து எப்படி இருந்தது, ஸோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது எப்படி இருந்தது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நாலு லவ் ப்ரொபோசல் கண்டிப்பா உலகத்துல ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே. உன்னை வென்று உலகை மெல்ல வீறு கொண்டு வாமா.